நம்ம ஓமோ பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஓமோ பொடி செய்ய கடலை மாவு கொஞ்சம் கூட தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவை பயன்படுத்தி ரொம்ப கிறிஸ்பியான இந்த ஓமோ பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் உள்ள குழந்தைகள்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிச்சாங்கன்னா சட்டுன்னு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஓமோ பொடி செஞ்சு கொடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலேட். ஃபஸ்ட்டு இந்த ஓமோ பொடி செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடல மாவு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் வந்து ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு அளந்து எடுக்கிறீங்களோ 1 கப் அரிசி மாவுனா 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடல மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஓமோ பொடி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு கூட ஓமம் கலந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஓமோ பொடி வந்து நல்லா வாசனையாக ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா மாவு பிசைகிறதுக்காக வெதுவெதுப்பான தண்ணியை பயன்படுத்தி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நார்மல் தண்ணியில் நீங்கள் வந்து மாவு பிசையக்கூடாதுங்க. பச்சரிசி மாவுன்றனால வெதுவெதுப்பான தண்ணியை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. மாவு பிசையும் போது ரொம்ப டைட்டாக பிசையாமல் ஓரளவுக்கு நல்லா தளர்வாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு குழாயில் சேர்த்து புளிஞ்சு விடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பிசைஞ்ச மாவை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி நீங்கள் ஒரு விரல்னால அமுக்கி பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணுங்க. இது வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இதுக்கப்புறமா ஓமோ பொடி எப்படி புளிஞ்சு விடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓமோ பொடி புளிஞ்சு விடுறதுக்காக இந்த மாதிரி இடியாப்பச்சிலே பெரிய கண் உள்ளாச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து முறுக்கு குழாயில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓமோ பொடி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸில் உள்ள அச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து முறுக்கு குழாயில் சேர்த்துக்கோங்க. முறுக்கு குழாயில் இந்த அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்ததுக்கப்புறம் இப்படி நேரடியாகவே நீங்கள் எண்ணெயில் புளிஞ்சு விட்டுடலாங்க. இப்போ நான் புளிஞ்சு விட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரே ரவுண்டாக இந்த மாதிரி சுற்றி நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஓமோ பொடி பொறிச்சு எடுத்துட்டு உடச்சி விட்டுக்கிறலாம். இப்படி நேரடியாக நீங்கள் எண்ணெயில் ஓமோ பொடி புளிஞ்சு விடும்போது கையை லேசாக தூக்கி வச்சுட்டே புளிஞ்சு விடுங்க. அப்போ தான் கையில் ஆவி அடிக்காத அளவுக்கு இருக்கும். ஓமோ பொடி நீங்கள் எண்ணெயில் புளிஞ்சு விடும்போது ஸ்டவ்வை நல்லாவே குறைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு அப்புறம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓமோ பொடி புளிஞ்சு விடுறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு பாருங்கள். சூடான எண்ணெயில் இந்த மாதிரி ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இப்படி புளிஞ்சு விட்டுக்கோங்க. ஓமோ பொடி புளிஞ்சு விடும்போது தாங்க ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் புளிஞ்சு விட்டதுமே நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் மாவை புளிஞ்சு விட்டதுமே உடனே கரண்டி போட்டு பிரட்டி விடாதீங்க. 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இப்போ ஓமோ பொடி பாருங்கள், 2 பக்கமே ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுமே புளிஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓமோ பொடி நீங்கள் பொறிச்சு எடுத்துட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 10 லிருந்து 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவை பயன்படுத்தி நல்லா கிறிஸ்பியான ஓமோ பொடி செஞ்சாச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.